அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் செகண்ட் கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்க கொஸ்டின் வந்து, ப்ரோ நாங்கள் செகண்ட் கவுன்சிலிங்கில் போகிறோம், ஸோ நாங்கள் லேட்டாக தான் போவோம், எங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்குமா, எங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து எப்படி நடத்துவாங்க, அவங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ணி நடத்துவாங்களா அப்படின்ற கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதேமாரி தான் நடக்கும், அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் நடக்கும். அந்த கேப்பில் வந்து நீங்கள் செகண்ட் கவுன்சிலிங் வந்து முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ அவங்க கூட சேர்த்து தான் உங்களை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க, ஓகேங்களா? உங்களுக்காக தனியாக கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இதேமாதிரி தான் நடக்கும். ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து எல்எல்பி கோ வந்து லேட்டாக தான் ஜாயின் பண்ணும், ஓகேங்களா? லேட்டாக ஜாயின் பண்ணுற ப்ராசஸில் ஜாயின் பண்ண எல்லாருமே வந்து சும்மா இருக்க முடியாது. இப்போது ஒரு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஒரு 80 சீட்டில் வந்து ஒரு 40 சீட்டு ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வர வரையும் அவங்கள சும்மாவே வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாது. ஒன்று, செகண்ட் ஒன் வந்து டேஸை வந்து வீணாக்க முடியாது, ஒர்க்கிங் டேஸ் கம்மியாக தான் இருக்கும், கிளாஸஸ் வந்து எப்படியா இருந்தாலும் போய் தான் ஆகணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இருக்கிற எல்லா சிலபஸும் முடிச்சாகணும். இந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் வருவீங்க, செகண்ட் கவுன்சிலிங் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க செகண்ட் கவுன்சிலிங் வந்து உடனே முடிக்கிறதுக்குள்ளே இவங்க கிளாஸ் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து செகண்ட் கவுன்சிலிங் வரவங்களோ, தேர்ட் கவுன்சிலிங் வரவங்களோ, அதிகபட்சம் சில சமயம் ஃபோர்த் கவுன்சிலிங் வரையும் போவோம், அப்போ வரவங்களோ அவங்க டேலண்ட் இருந்தால் அவங்க புக்கை வச்சு படிச்சுக்கிறது தான். யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிள் கிளாஸஸ் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், சிலது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுக்காகலாம் எதுவுமே ஃபீல் பண்ண வேணாம், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். சப்ஜெக்ட் வைஸ், டாபிக் வைஸ் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய கிளாஸஸ் கிடைக்கும், அதை வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கலாம், ஓகேங்களா? தென் அடுத்த வீடியோவில் வந்து நான் தமிழில் எந்தெந்த புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணலான்னு இருக்கேன், இங்கிலீஷில் எந்தெந்த புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே த லாக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், பாய்.